இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுடைய குணங்கள் மற்றும் அவர்கள் எந்த விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. இந்த தகவல் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வெள்ளிக்கிழமையின் அதிபதி அப்படின்றது வீனஸ் கிரகமாகும். காதல், சமநிலை, பாசம், அழகு, கூட்டாண்மை, காதல், கலை, இன்பம், ஆடம்பரம் மற்றும் வசதிகள் போன்ற வாழ்க்கையில் சில சுவாரஸ்யமான அம்சங்களை கொண்டவர்கள். வெள்ளிக்கிழமைகளில் பிறந்தவர்கள் கலைநயம் மிக்கவர்கள். பெரும்பாலும் அவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களை அதிகம் சார்ந்திருப்பவர்கள். வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் சோம்பேறியாகவும் மற்றும் அன்பாகவும் இருப்பாங்க. இவர்களுக்கு திறமைகள் அதிகம் உண்டுங்க. நீங்கள் பூமியில் உள்ள எவரையும் ஈர்க்கும் சக்தி கொண்ட ஒரு இனிமையான மற்றும் அழகானவர்கள். இவர்கள் ஏதேனும் போட்டியில் ஈடுபட்டிருந்தால் எதிரில் உள்ள சம்பந்தப்பட்ட போட்டியாளர்களை கண்டு பொறாமைப்படுவாங்க. இவர்கள் பணம் சம்பாதிக்கும் விதத்தை எளிதில் கண்டுபிடிப்பவர்கள். கூட்டு தொழிலே இவர்களுக்கு கை கொடுக்கும். ஆடம்பர வசதிகளை கொண்ட வாழ்க்கையை இவர்கள் விரும்புவாங்க. மிகவும் வசதியான வீட்டிலேயே இவர்கள் திருமணம் செய்து கொள்வர். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6 ஆகும். எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கும். வாழ்வில் ஏற்படும் சில தொல்லைகளை சமாளித்து நல்ல அதிர்ஷ்டத்தை அடைய வெள்ளிக்கிழமைகளில் சில கடவுள் வழிபாடுகளில் ஈடுபடுங்கள். மேலும் வெள்ளிக்கிழமையில் பிறந்த நீங்கள் உங்கள் பணியிடத்தை கலகலப்பாகவும் வலுவானதாகவும் மாற்றும் வகையில் உங்கள் ஆற்றல் நிரம்பியிருக்கும். இவர்கள் நிறைய படைப்பாற்றல் மற்றும் புதுமையான சிந்தனைகளை கொண்டவர்கள். ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் பல யோசனைகளை பிறருக்கு கூறுவதில் வல்லவர்கள். நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு ஒரு வலுவான துணையாக இருப்பீங்க. உங்கள் மனதை பின்பற்றி தொழில் நடத்தினால் எப்போதும் வெற்றியை அடைவீங்க. பணம் மட்டும் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தால் வாழ்வில் தோல்வியே மிஞ்சுங்க. ஆகையால் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்ட நபராகவே இருப்பீங்க. கோபம், மகிழ்ச்சி, காதல் ஆகியவற்றை உடனே வெளிக்காட்டுவீங்க. நீங்கள் சுலபமாக உங்களை காதலரை நீங்கள் தேர்வு செய்வீங்க. ஆனால் அவர்களுக்கு உங்களுக்கு சரியான தேர்வு தானா என்பதில் உங்களுக்கு மிகுந்த கவனம் தேவைங்க. ஒருவரை காதலராக தேர்வு செய்த உடனே அவர்களை முற்றிலும் நம்பி விடாதீங்க. பின்னர் தோல்வி என்று வரும்பொழுது உங்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நபரை பற்றி முழுமையாக அறிந்த பின்னரே உங்கள் துணையாக தேர்வு செய்யுங்கள். மேலும் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை பூமியில் ஒரு சொர்க்கமாகவே அமையும். ஏனென்றால் இவர்கள் மிகவும் பாசமும் அனுதாபமும் உடையவர்கள். உங்கள் உறவுகளில் நல்லிணக்கத்தை காண சமநிலையை கற்றுக்கொள்ள வேண்டுங்க. நீங்கள் ஆடம்பரத்தையும் வசதிகளையும் அதிகம் விரும்புவீங்க. மேலும் உங்கள் வீட்டை அனைத்து நவீன பொருட்களை கொண்டு அலங்கரிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையை மகிழ்விப்பதற்கான வழியை ஆராயுங்கள். இதனால் உங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமையும். சுக்கிரனுக்கு உரியது வெள்ளிக்கிழமை. இந்த கிழமையில் பிறந்தவர்கள் சுகபோகங்களை அனுபவிப்பாங்க. பாக்கெட் நிறைய பணம் இருக்கும் என்பதால் சுற்றுலா செல்ல ஆர்வம் காட்டுவாங்க. அழகியலோடு இருக்கும் இவர்கள் அனைவரையும் அட்ராக்ட் செய்யும் வகையில் பேசி பழகுவாங்க. சுக்கிரன் பெண்தன்மையை குறிக்கும் கிரகம். வாரத்தின் 7 நாட்களில் வெள்ளி மிகுந்த பெண்தன்மை உடைய நாள். வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களிடம் பெண்தன்மை சற்று அதிகமே இருக்கும். சுகவாசிகளான இவர்கள் எதையும் அனுபவித்து பார்த்துவிட வேண்டும் என்ற மனம் படைத்தவர்கள். சுற்றுலா பிரியர்களான இவர்கள் எங்காவது பயணித்து கொண்டே இருப்பாங்க. இவரது உழைப்பு முழுவதும் மற்றவர்களுக்கே சென்று சேரும். புகழ்ச்சியை விரும்பும் இவர்கள் எதையும் எல்லோரையும் எளிதாக நம்பிவிடுவாங்க. இவர்களை ஆகா ஓஹோ என்று புகழ்ந்து விட்டால் போதும், எதையும் விட்டுத்தர தயாராக இருப்பாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே என்று வாழ்பவர்கள். அதனால் தங்கள் மனதுக்கு எது பிடிக்கின்றதோ அதை எந்த சூழ்நிலையிலும் அடைந்தே தீருவார்கள். வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் குறைவில்லா செல்வங்களை பெற்று வாழ்பவர்கள். கலை, இலக்கியம், சினிமா, நடனம் ஆகியவற்றில் ஆர்வம் இருக்கும். உடனிருப்பவர்கள் இவர்களை கேட்டே முடிவெடுக்கும்படியான நிலைமையை உருவாக்குவர். அதாவது இவர்கள் உடனிருப்பவர்கள் இவர்களைத்தான் முதலில் கலந்து ஆலோசிப்பாங்க. இவர்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் மற்றவர்கள் பேச்சை அப்படியே நம்பி விடுவாங்க. எல்லா மதத்தினரையும் அனுசரித்து போவார்கள். இந்த கிழமையில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமியை வழிபடுவதன் மூலம் செல்வ நிலை உயரும். 6 எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிரனாகும். வெள்ளிக்கிழமை வாரத்தின் சிறந்த நாளாக அனைத்து மதத்தினரும் கருதுகின்றனர். 6 எண்ணில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை திருப்தி அளிப்பதாகவே அமையும்.
வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் காதல் விஷயங்களில் வெற்றி பெற்று தன் மனதிற்கு பிடித்தவரையே வாழ்க்கை துணையாக அடைவர். சுக்கிரனின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள் என்பதால் கலைத்துறை சம்பந்தமானவற்றில் முன்னேற்றம் அடைவாங்க. சினிமா, சங்கீதம், இசை, நாட்டியம், நாடகம் போன்றவற்றில் பிரகாசம் உண்டாகும். அரசாங்க பணிகளில் உயர் பதவிகள் அமையும். ஓவியம் வரைதல், கவிதைகளை பாடல்களை எழுதுதல் இது போன்ற செயல்களில் புகழும் கௌரவமும் கிடைக்குங்க. மேற்கு திசையும் தென்மேற்கு திசையும் சுக்கிரனுக்குரிய திசைகளாகும். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் என்பதால் வைரக்கல்லை அணிவது நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தை தந்தையின் இறுதி சடங்கிற்கு உதவ மாட்டார் என்ற ஒரு பொதுவான பேச்சு இன்றும் மக்கள் மத்தியில் உள்ளது. தந்தை அவரது இளம் வயதிலேயே காலமாகும் நிலை வருவதால் மகன் உதவ மாட்டார் என்பதே இதன் அர்த்தமாகும். வெள்ளிக்கிழமை நவமி திதியில் ஆண் குழந்தை பிறந்துவிட்டால் அதற்கான பரிகாரம் செய்தால் அப்பாவிற்கு எந்த ஆபத்தும் ஏற்படாதும் என்றும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வெள்ளிக்கிழமை நவமி திதியில் பிறந்த ஆண் குழந்தை ஒரு வயது முடிந்தவுடன் அந்த குழந்தையை குலதெய்வத்துக்கோ அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கோ எழுதி வைத்துவிட்டு வீட்டிற்கு அழைத்து வந்துவிட வேண்டும். குழந்தை பெரியவனாகி திருமணம் முடிக்கும் வரை எந்த கோவிலுக்கும் எழுதி வைத்தீர்களோ அந்த கோவிலின் பெயராலேயே மற்ற கோவில்களில் அர்ச்சனை செய்ய வேண்டும். திருமணம் முடிக்கும் தருணம் வரும் பொழுது எழுதி வைத்த கோவிலுக்கு போய் விலை கொடுத்து வாங்கி கொள்கின்றேன் என்று எழுதி வைத்து வர வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் வெள்ளிக்கிழமை நவமி திதியில் பிறந்த குழந்தையின் தாயும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார், தந்தையும் ஆரோக்கியமாக வாழ்வர். இவ்வாறாக வெள்ளிக்கிழமையில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவருமே ஏதேனும் ஒரு கிழமையில் பிறந்திருக்க வேண்டுங்க. அந்த கிழமை எப்படிப்பட்ட கிழமை, அதனால் நம் நிலைமை எப்படி உயரும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். பொதுவாக வள்ளல் தன்மையோடு பிறருக்கும் உதவும் குணத்தை வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் பெற்றிருப்பது இயல்பாக இருக்குங்க. காரணம், ஒரு மனிதன் உதவுவதற்கு முதலில் மனம் வேண்டும், அடுத்ததாக பணம் வேண்டும். இந்த இரண்டையும் இணைந்து பெற்றவர்கள் இவர்கள்தான். வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் என்று சொல்வார்கள். கிரகங்களில் நல்ல வசதி வாய்ப்புகளை வழங்கும் கிரகம் சுக்கிரன் ஆவர். எனவே வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் அசுர குருவின் அருளை பெற்றவர்கள். மேலும் இவர்களது ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் செல்வம் இவர்கள் இல்லத்திலேயே நிலையாக தங்கிவிடும். பொதுவாக ஒருவர் நல்ல வசதியுடன் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தால் அவருக்கென்ன சுக்கர திசை நடக்கிறது என்று ஜாதகத்தை பார்க்காமலேயே யூகித்து சொல்வது வழக்கம். அந்த அளவிற்கு இந்த சுக்கிரன் செல்வ செழிப்பை வழங்கும் கிரகமாகும். லட்சுமி கடைக்கண் பார்த்தால் போதும், அதிர்ஷ்டம் அடியெடுத்து வைத்துவிடும் என்பார்கள். அந்த லட்சுமி கடைக்கண் பார்ப்பதற்கு இந்த சுக்கிரன்தான் காரணம். மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு எல்லாம் கேட்டவுடன் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கும் வள்ளல் தன்மை பெற்றவர்களுக்கு எல்லாம் சுக்கிரன் மிக நல்ல நிலையில் இருக்கும் என்று உறுதியாக கூற முடியும். இந்த சுக்கிரனின் அருள் நமக்கு கிடைக்க வெள்ளிக்கிழமை அன்று சாந்தரூப அம்பிகைகளை நாம் வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்பங்கள் இல்லத்தில் அடியெடுத்து வைக்க வழி பிறக்கும். அப்படிப்பட்ட சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்டவர்கள். தெய்வ பலத்தால் தான் எங்களுக்கு செல்வ வளம் பெருகியது என்று சொல்வர். இவர்கள் கலைத்துறையில் ஈடுபாடு மிக்கவர்களாகவும் பிறர் மனதை எளிதில் கவரக்கூடிய பேச்சாற்றலையும் பெற்றிருப்பர். உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வர். அறிவை காட்டிலும் அழகிற்கே முக்கியத்துவம் கொடுப்பர். பெரும்பாலானோர் ஏதாவது ஒரு கலையில் கைத்தேர்ந்தவர்களாக திகழ்வர். வெள்ளிக்கிழமையும் பிறந்த தேதியின் ஆதிக்கத்தையும் இணைத்து பார்க்கும் பொழுது ஒன்று என் ஆதிக்கமும் வெள்ளிக்கிழமையும் அமைந்தவர்கள் மென்மையான உள்ளம் படைத்தவர்கள். பதவிக்கு ஆசைப்படாமல் உதவிக்கு ஆசைப்படுபவர். அரசியல்வாதிகளின் அனுகூலம் எளிதாக கிடைக்கும். சிறந்த கலைஞர்களாக திகழ்வர். 30 வயதில் மேல் வருமானம் பெருகும். எப்போதும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் இவர்களை ஒரு கூட்டத்தில் எளிதில் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இவர்களை சுற்றியிருக்கும் மக்களிடம் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக வெள்ளிக்கிழமை பிறந்தவர் இருப்பார். கடினமான காலகட்டங்களில் மிகவும் அதிக பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையை கடைபிடிப்பதால் கடினமான நபராக உருவாக்கப்படுவர். இவர்கள் பேச்சாற்றல் மற்றவர்களை தன்வயப்படுத்தி வேலைகளை செய்து முடிப்பாங்க. குடும்ப உறவுகள் இவருக்கு உறுதுணையாக இருக்கும். சுகவாசிகளாக இருப்பாங்க. பொறுமைசாலியாக தென்பட்டாலும் சில நேரங்களில் கோபம் கொள்வதும் உண்டுங்க. சிந்தனை மற்றும் செயல் ஆகியவற்றில் நிதானமாக இருந்தாலும் அசட்டு தைரியம் இருக்கும். மற்றவரின் மனதை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு கேலியும் கிண்டலும் கலந்து பேசி விடுவாங்க. எந்த காரியத்திலும் லாபம் நஷ்டத்தை ஆராய்ந்து பார்த்து செயல்படும் இயல்பு உடையவர்கள்.
மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 15, 24, 9, 18, 27 ஆகும். இந்த கிழமைகளில் உங்களுக்கு மிகவும் நன்மை நடக்குங்க. மேலும் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவியை வழிபாடு செய்வது, லட்சுமி பூஜை செய்வது உத்தமம். வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் நல்லதுங்க. இவர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று நம்புவாங்க. அதனால் தங்கள் மனதுக்கு எது பிடிக்கின்றதோ அதை எந்த சூழ்நிலையும் அடைந்தே தீருவாங்க. சுற்றுலா பிரியர்களான இவர்கள் காலில் சக்கரம் கட்டாத குறையாக அலைந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இவரது உழைப்புக்கு முழுவதும் மற்றவர்களுக்கே சென்று சேரும். புகழ்ச்சியை விரும்பும் இவர்கள் எதையும் எல்லோரையும் எளிதாக நம்பிவிடுவாங்க. எனவே இன்றைக்கு நாம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுடைய குணங்களை பற்றி பார்த்தோங்க. மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள